காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் தான் வந்திருக்கோம். இது வடபழனி சிக்னலில் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது, வடபழனி முருகன் கோயிலுக்கு பக்கத்தில். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போவீங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வந்து போனோடனே ஒரு நைஸ் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணேன், அப்புறம் கலக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து முட்டை பிரியாணி வந்து கம்மியாக தான் வச்சு அளவு தருவாங்க நினச்சேன். பட் ஆனால் குவாலிட்டி அதிகமாகவே இருந்தது, ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு தோசை வந்தோடனே அது சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பருப்பு சாம்பாரில் அந்த பருப்பு நல்லாவே இருந்தது, நல்லா தடத்தடம் கட்டியாகவே இருந்தது. அப்புறம் கலக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் அதிகமாக போட்டு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கலக்கி வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப தின்னாக இல்லாமல், ரொம்ப சாலிடாக இல்லாமல், லிக்விடாக இல்லாமல் கரெக்டான லெவலில் இருந்தது கலக்கி. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண வந்து முட்டை பிரியாணி வந்தது. அந்த முட்டை பிரியாணி பார்த்திங்கன்னா முட்டை எங்கன்னு தேடி தேடி பார்த்தேன், கடைசியில் பார்த்தா பிரியாணி கொஞ்சம் லைட்டாக கீழே இலையில் கொட்டினதுக்கப்புறம் முட்டை உள்ளே தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த முட்டையில் ஃபஸ்ட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பிரியாணி லைட்டாக ஒரு பாதி மட்டும் இலையில் தள்ளி விட்டு அப்படியே சாப்பிட்டேன். ஆக்சுவலாக சொன்னால் இவங்க கொடுத்த அந்த வெங்காய பச்சடியும் அப்புறம் அந்த எனக்கு அந்த கொடுத்த ஒரு கிளாஸில் வந்து ஒரு சேர்வா மாதிரி ஒரு குடும்பமாக கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே. ஏன்னா சீரியஸாக சொல்லணும்னா அந்த டேஸ்ட், அது அந்த குருமா ஊற்றி அந்த தயிர் பச்சோட மிக்ஸ் பண்ணி இந்த முட்டைலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேறு லெவலில் வந்தது. ஆக்சுவலாக முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து லாக்டவுன் முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். டேஸ்ட் வந்து எனக்கு கேட்டு அதே டேஸ்ட்டு அப்படியே வச்சுருக்காங்க, எந்த ஒரு குவாலிட்டி அந்த டேஸ்ட்டில் மாறவே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இது ஊற்றின அந்த முட்டை அந்த குழம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ரேட் மட்டும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு முட்டை பிரியாணி வந்து 100 ரூபா, அப்புறம் ஒரு நைஸ் தோசை வந்து 35 ரூபா, ஒரு கலக்கி 15 ரூபா அப்படிங்கிற மாதிரி எனக்கு காஸ்ட் அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் 150 ரூபா பில் ஆகிடுச்சு, அது ரொம்ப ஹை காஸ்ட்டு தான் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபுட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.